Corporal, good evening. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. Enna paathittu irukkom actually nama? What are we seeing? Types of sets. Very good, Rakana. Types of sets. Leya? Enna enna type paatho? Any one of you? யாராவது ஒருத்தர் என்னென்ன டைப் சொல்லுடாங்க. எம்டி செட் டிஃபைன் பண்ணுங்க. கான்செப்ட மட்டும் சொல்லிடுங்கனே. அதுலயே இருக்குது ஆன்சர் வந்து அதுலயே இருக்குதுன்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆ வேற யாரா சொல்லுங்க இல்லாட்டி. ஒருத்தர் ஒருத்தர் மைக் வச்சுக்கோங்க, பக்கத்துல மைக் வச்சு பேசுங்க, அப்பதான் தெரியும். வெரி குட். எ செட் ஹேவிங் நோ எலிமெண்ட், புரியுதா? எ செட் ஹேவிங் என் கூடவே சொல்லிடி கண்ணுகளா, அப்பதான் ஞாபகம் இருக்கும். சும்மா கிளாஸ் அட்டன் பண்றதுல பிரயோஜனமே இல்ல. இவ்வளவு நெட் செலவு பண்ணி இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஸ்கூல்ல இருந்து வந்த அடுத்த செகண்ட் உட்கார்றேன் உங்களுக்காக. A set having no element is called empty set. அடுத்தது சிங்கிள் டான் செட்டுக்கு யாராவது ஒருத்தர் மாதிரி தெளிவா சொல்லு பாக்கலாம். நான் சொல்ற மாதிரி சொல்லுடா. A set having only one element is called. Very good, very good. Sorry டாகண்ணா. அடுத்தது இப்ப சொல்லிட்டோமா சிங்கிள் டான் செட்டுக்கு என்ன சொல்லுவோம்? எ செட் ஹேவிங் ஒன்லி ஒன் எலிமெண்ட். அடுத்தது ஃபைனட் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஃபைனட். யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா ஃபைனட்டுக்கு? சொல்லுமா பூஜிதா? பூஜிதான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிடணும். கண்ணு ஹெட்போன் தானே போட்டிருக்காங்க, மைக்க வாய்கிட்ட விடா கண்ணு. மைக்கு இல்லடா, உன் போன்ல இருக்கும்ல அந்த மைக்க வாய்கிட்ட வைக்க. The set having number of elements is called a set having number of elements or finite number of elements a ma'am? A set having finite number of elements or number of elements ada kanna ma'am? Number of elements ma'am. Correct ah solradhu? No ma'am. Enna sollano? Finite number. ஏற்கனவே அதுலயே ஃபைனட் செட்டும் வருது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட் க்ளூவும் குடுக்கறேன், அப்புறம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான். அப்ப ரீகால் பண்ணல, நான் நடத்தின போர்ஷனா மறுபடியும் புக்கை திறந்து பாக்கலன்னு அர்த்தம். புக்கை திறந்து பார்க்கணும் இனிமே, சரியாடா கண்ணே? ஃபைனட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இல்லாட்டி என்ன சொல்லலாம்? கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். சரியா? அடுத்தது பாக்கலாமா? ஒரு நிமிஷம். அடுத்தது பாருங்க டிகன். இப்ப ஃபைனட் பார்த்தோம், அடுத்தது இன்ஃபைனைட். ஃபைனைட் வரைக்கும் பாத்துட்டோமாடா கண்ணா. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இன்ஃபைனைட். நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். இன்ஃபைனைட்டுக்கு நீங்களே முதல் சொல்லுங்க பாக்கலாம் என்னன்னு. சொல்லுங்க டிகண்ணா. இன்ஃபைனைட்டுக்கு ட்ரை பண்ணுங்களேடா கண்ணுங்களா. எப்படி சொல்லலாம்? அங்க என்ன வார்த்தை சொன்ன? இன்ஃபைனைட்ன்ற வார்த்தை தானே சொன்ன, அப்ப அந்த வார்த்தையே சொல்லலாமே. சொல்லுங்க. எ செட் ஹேவிங்
infinite is called infinite. உடனே அடுத்தவங்க பண்ணும் போது நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா, இன்ஃபைனைட்டுக்கு அப்புறம் கால்டு வருமா? நம்பர் வரும். வெரி குட். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இன்ஃபைனைட் பதிலா வேற என்ன வார்த்தை போடலாம் அல்ஃபி? இன்ஃபைனைட்டுக்கு என்ன வார்த்தை போட்டோம்? கவுண்டபிள். வெரி குட். யார் சொன்னது? யார் சொன்னது கவுண்டபிள்? மேகாஸ்ரீயா? வெரி குட். அதே மாதிரி அப்ப இன்ஃபைனைட்டுக்கு என்ன பண்ணணும்? அதனோட ஆப்போசிட் சொல்லுங்க. அன்கவுண்டபிள். வெரி குட். அவ்வளவுதான். இப்ப யார் சொல்றீங்க சொல்லுங்க? அன்கவுண்டபிள் சொல்லுங்க. எ செட் ஹேவிங் அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இஸ் கால்ட் இன்ஃபைனைட் செட். யார் சொன்னது? நான். மேகவர்ஷினி. மேகவர்ஷினி. வெரி குட் மேகவர்ஷினி. அவ்வளவுதான். இதையே என்னன்னா உனக்கு அன்கவுண்டபிள் கவுண்டபிள்லாம் தெரியலனா அதுலயே இன்ஃபைனைட்ன்ற வார்த்தை வருது. அப்ப என்ன சொல்லிக்கலாம்? எ செட் ஹேவிங் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அந்த நம்பரை விட்டுறாதீங்க, புரியுதுங்களா? எ செட் ஹேவிங் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், புரியுதா? எ செட் ஹேவிங் இன்ஃபைனைட், அதுலயே இருக்கா இல்லையா? உங்க குவெஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு பாரு. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப், புரியுதா டாக்கனா? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் என்ன செட்? இன்ஃபைனைட் செட். என் எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட்னாங்க. தப்பெல்லாம் கிடையாது பாப்பு. என்னடா மிஸ் தப்புன்னு சொல்லிட்டாங்களே, புக்கை பார்த்து சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணணும். இவங்க வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டா டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. எ செட் விச் இஸ் ஃபைனைட்ன்றத ஃபைனைட் செட்னாங்க, எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட்ன்றத இன்ஃபைனைட் செட்ன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லணும். இந்த திங்கிங் கார்னருக்கு முதல் நல்லா பார்த்துக்கோ, ஆன்சர் சொல்லணும். இப்ப சொல்லாத. Is the set of natural numbers a finite set? Is the set of natural number a finite set? யார் சொல்றீங்க? கை தூக்கு பார்க்கலாம். அது ஃபைனட் செட் தான் கேக்குறாங்க. மேகாஸ்ரீ கண்ணே மைக்கு கிட்ட கொஞ்சம் சொல்லிடா கண்ணா. என்னமா? ஃபைனட் செட்டா மேகாஸ்ரீ? ஃபைனட்டா? மேம் ஃபைனட். எஸ் மேம். மேம் ஹர்ஷினி சொல்றாங்க மேம். சொல்லுடா கண்ணே. மேம் ஃபைனட் செட்டிங் மேம். ஃபைனட்டாடா கண்ணே. நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது அர்த்தம் புரியுதாடி கண்ணே. என்ன சொல்லிருக்காங்கண்ணே? இஸ் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் எ ஃபைனட் செட். முதல் நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னென்னன்னு சொல்லுங்க. 1 2 3 4 5 etc. என்ன வார்த்தை சொன்னே? எக்ஸெட்ரா இல்லையா? 1 2 3 4 5 எக்ஸெட்ரா சொன்னீங்களா? இப்ப சொன்னீங்களா சொல்லலையா? அப்ப எக்ஸெட்ரா வரும்போது எப்படி கண்ணா அது ஃபைனட்டா இருக்கும்? மேம் இட் இஸ் an infinite set. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் a infinite set. The set of natural numbers. இது வேண்டா, புரியுதா? இங்க பாருங்க, the set of natural numbers is not a finite set. Not a finite. புரியலையா? போயிட்டே இருக்கும். அதுதான். அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள் 5 10 15. 5 10 15ன்றது என்னது? மல்டிபிள் ஆஃப் 5. இது என்ன கண்ணே? மல்டிபிள் ஆஃப் 5, புரியுதுங்களா? The set of, the set of multiples of 5. அடுத்தது பாருங்க, the set of all points on a line. லைன்ல எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? பேசுறது கேக்கலங்க மேம். ஒரு நிமிஷம் டாக்கண்ணா, மியூட் ஆயிடுச்சு. பாப்பு இங்க கவனிங்க மறுபடி. இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா
என்னது 1, 2, 3, 4, 5 னு போயிட்டே இருக்கும் இல்லீங்களா, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. அப்ப இது என்னது இன்ஃபைனட் செட், போயிட்டே இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனட் செட் ரைட்டுங்களா. அதே மாதிரி 5, 10, 15 அப்படின்னு போது என்னது த செட் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. அப்ப இதுலயும் எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா, இதுலயும் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. அதே மாதிரி இங்க என்ன த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் ஏ லைன். இப்ப ஒரு லைன் வரையறோம்னு வச்சுக்கோங்க, இதுல எல்லா பாயிண்டும் சொல்ல முடியுமா, எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமாடாக்கனா நோ, அனேபிள் டு கவுண்ட் இட். இந்த லைன்ல இருக்க பாயிண்ட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது புரியுதுங்களா, புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா. அடுத்தது கவனிங்க, அதனால இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன அப்படின்றத இன்ஃபைனைட் செட் அப்படின்னு. அடுத்தது கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். கார்டினல் அப்படின்னாலே கவுண்டிங் அர்த்தம், கார்டினல் மீன்ஸ் கவுண்டிங். கவுண்டிங் நம்பருக்கு இன்னொரு பேர் என்ன, அது கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம். கவுண்டிங் நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ், கவுண்டிங் நம்பர்ஸ்னா, கவுண்டிங் நம்பர்ஸ்னா என்ன நம்பர்ஸ், கார்டினல் நம்பர் 1 2 3. இததான் கவுண்டிங் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவலா கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னாலே இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது, கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம, வேற ஒண்ணும் இல்ல. அதனால கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட்னா when a set is finite. இதுல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்கண்ணு. கார்டினல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன இருக்கணும், செட் எப்படி இருக்கணும், ஃபைனட்டா இருக்கணும். செட் எப்படி இருக்கணும், ஃபைனட்டா இருக்கணும் புரியுதுங்களா. ஃபைனட் செட்டா இருந்தாதான் நம்மளால கார்டினல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். So it is very useful to know how many elements it has. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம் நம்ம, கவுண்ட் பண்ணுவோம். அதுதான் இதுதான் டெஃபினேஷன், இதுதான் டெஃபினேஷன். நல்லா கவனிங்கதா, the number of elements in a set is called cardinal number of a set. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா the number of elements in a finite set, the number of elements in a finite set actually. புரியுதுங்களா, இங்க முதலே சொல்லிட்டாங்க when a set is finite நீங்க சொன்னதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா the number of elements in a set is called the cardinal number of a set ன்றாங்க புரியுதுங்களா. So the number of elements in a set, அப்ப என்ன அர்த்தம், number of elementsனா கவுண்ட் பண்ணணும், கவுண்டிங் நம்பர்ஸ் அதுதான் சொன்ன, கவுண்ட் பண்றோம் வேற ஒண்ணும் இல்ல. The cardinal number of a set is denoted by n of a. How to read it, இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க, n of a அப்படின்னு ரீட் பண்ணுவீங்க. இது எப்படி கண்ணா ரீட் பண்ணுவீங்க, n of a அப்படின்னு ரீட் பண்ணுவீங்க. எப்படி கண்ணா ரீட் பண்ணணும், ரீட் பண்ணுங்க. இப்ப செட்டோட நேம் b இருந்துச்சுன்னா அதை எப்படி ரீட் பண்ணுவீங்க, b of புரியுதா, என் ஆஃப் பி. புரியுது, வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க இந்த எக்ஸாம்பிள் 1.3 பாருங்க, 1.3 பாத்தீங்கன்னா புரியும். பாருங்க இப்ப இஃப் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் என் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும் இந்த எலிமெண்ட்ஸ், வாட் யூ ஹாவ் டு டூ இட், என்ன பண்ணணும், வெரி குட். யாராக நான் சொன்னது கவுண்ட் பண்ணணும்னு, பூஜிதா, பூஜிதா, வெரி குட். கவுண்ட் பண்ணு கண்ணு, கவுண்ட் பண்ணு, நான் கவுண்ட் பண்ணுவாங்க, பண்ணு கண்ணு, பண்ணு கண்ணு. மேம் 8 எலிமெண்ட் கண்ணு, கவுண்ட் பண்ணுன்னு சொன்னா முத கவுண்ட் பண்ணு என் கூடவே. 1 5 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126
புரியுதுங்களா? n of a equal to another 8 புரியுதா புரியலையா? ரைட் அடி கண்ணுங்களா, புரியுதா? நான் சொன்னது புரியுதா? 1 2 3 7 எல்லாம் சொல்ல கூடாது, 1 2 3 4 5 க்கு அப்புறம் 6 ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது கவுண்டிங். என்ன பண்றீங்க நீங்க, கவுண்ட் பண்றீங்க, 7 ன்னு சொல்ல கூடாது. கவுண்டிங் வேற, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு ரீட் அவுட் பண்றதுன்றது வேற. இப்ப இந்த செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு ரீட் அவுட் பண்ணுங்க யாராவது ஒருத்தர். What are the elements are there? Read it out. Ma'am, division. Solluma. 2, 3, 4. 1 enga ma poche? 7. Adu read out inge. Read out pandrathu. Na ketadhu number of elements nu bodhu count pananum. Purinjudha adi kanugala? Purinjudha puriyalaya? Na enna solrenrathu puriyudha? Yes, ma'am. சோ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத நல்லா தெரியணும். செட்ன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் யார் சொல்லுவீங்க? மேம், வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அவ்வளவுதான், புரியுதா? வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன். அடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் எத்தனை? மேம், 3 டிஸ்க்ரீட் டைப்ஸ். 3 கேக்குற கேள்விக்கு தான் பதில் இருக்கணும். 3 டைப்ஸ். என்னென்ன டைப்? டக் டக்ன்னு சொல்லுங்க, டைம் ஆகுது. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், என்னென்ன செட் பார்த்தோம்? சிங்கிள் செட்ல டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? எம்டி செட், சிங்கிள் டான் செட், ஃபைனட் செட், இன்ஃபைனட் செட். இன்னும் ஒன்னு சொன்னேன், கார்டினாலிட்டி. கார்டினல் நம்பர்னா என்னமா? கார்டினல் நம்பர் டிஃபைன் பண்ணி யாராவது ஒருத்தர் டக்குன்னு. கொஞ்சம் யோசிக்கணுங்க, பதில் சொல்லும் போது யோசிங்க. சரியா, ரீகால் பண்ணிட்டு வாங்க. தயவு செய்து ஒரு நோட்டை எடுத்து, செட்டுனா என்ன, அதனுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், என்ன டைப்ஸ் ஆஃப் செட் இருக்குது, அடுத்த கார்டினல் நம்பர் என்ன, இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா ரீகால் பண்ணிட்டு வரணும். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? வெரி குட், தேங்க்யூ.